ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பிரஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வேதியியல் அப்புறம் இயற்பியல் பகுதியிலிருந்து வர முக்கிய வினாக்கள், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வர மொத்த முக்கிய வினாக்களையும் தொகுத்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து மொத்தம் 15 வினாக்கள் கேட்க போகிறதால நம்ம பார்க்க வேண்டிய முக்கிய முக்கிய பகுதி அப்படின்னா இந்த ஜென்ரல் சயின்ஸ் பகுதியை சொல்லலாம். ஏன்னா 15 வினாக்கள் நமக்கு சொல்லையாக கிடைக்க போது. ஸோ எல்லாருமே ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது ரொம்ப கஷ்டம், சயின்ஸ்னாவே கஷ்டம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அதை விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த டைமில் நீங்கள் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வேலை உங்களுக்காக கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, மனித உடல் வெப்பநிலையில் உருகும் உலோகம் எது? மனித உடல் வெப்பநிலையில் உருகும் உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி காலியம். எலும்பு மற்றும் பற்களில் உள்ள உலோகம் எது? எலும்பு மற்றும் பற்களில் உள்ள உலோகம் எது? இரண்டாவது, எலும்பு மற்றும் பற்களில் உள்ள உலோகம் எது? ஆப்ஷன் ஏ கால்சியம். ஆக்சைடு தாதுக்களை அடர்ப்பிக்க பயன்படும் முறை என்ன? ஆக்சைடு தாதுக்களை அடர்ப்பிக்க பயன்படும் முறை என்ன? ஆப்ஷன் ஏ புவியீர்ப்பு முறை. 16வது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அடைக்கப்படுகிறது? 16வது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அடைக்கப்படுகிறது? சால்கோஜென்ஸ். இரும்பின் முக்கிய தாது எது? இரும்பின் முக்கிய தாது என்ன? இரும்பின் முக்கிய தாது ஹேமடைட். வார்பிரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் என்ன? வார்பிரும்பில் உள்ள கார்பனின் சதவீதம் என்ன? 2-4.5%. ஆப்ஷன் சி. வெண்கலம் என்பது எதன் கலவை? வெண்கலம் என்பது எதன் கலவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தாமிரம், துத்தநாகம், டின். காரங்கள் நீரில் கரையும் போது எந்த அயனியை தரும்? காரங்கள் நீரில் கரையும் போது எந்த அயனியை தரும்? ஓஎச் மைனஸ், அதாவது ஹைட்ராக்சைடு தொகுதி அயனியை தரும். கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? கண்ணாடியை அரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் எது? ஹைட்ரோபுளோரிக் அமிலம். காரங்களுடன் வினை புரியாத உலோகங்களில் பொருந்தாதது எது? காரங்களுடன் வினை புரியாத உலோகங்களில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலுமினியம். பிஹெச் மதிப்பை காண உதவும் வாய்ப்பாடு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எல்லாருமே வந்து படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. பிஹெச் மதிப்பை காண உதவும் வாய்ப்பாடு எது அப்படின்னு? ஆப்ஷன் சி மைனஸ் -log10H+. எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் காணப்படும் அமிலம் எது? எறும்பு மற்றும் தேனியின் கொடுக்கில் காணப்படும் அமிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்மிக் அமிலம். மயை நீரின் பிஹெச் என்ன? மயை நீரின் பிஹெச் மதிப்பு என்ன? மயை நீரின் பிஹெச் மதிப்பு என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 17. அதற்கடுத்தது, முறிந்த எலும்பின், அதாவது 13வது, ஒரு சின்ன கொஞ்சம் தப்பு இருக்குதுங்க. மழை நீரின் பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் பி தான், பட் 17 கிடையாது, இது ராங் ஆன்சர். ஸோ மழை நீரின் பிஹெச் மதிப்பு 7. அதற்கடுத்தது, முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க சிலைக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுவது எது? முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரிஸ் சாந்து. கீழ்கண்டவற்றுள் எது களைக்கொல்லி? கீழ்கண்டவற்றுள் எது களைக்கொல்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2.4D. கீழ்கண்டவற்றுள் ஆல்டிஹைடு தொகுதியின் பொதுவான வாய்ப்பாடு எது? ஆல்டிஹைடு தொகுதி, நல்லா கேளுங்க, ஆல்டிஹைடு தொகுதி CHO. நாளைய எரிபொருள் என அழைக்கப்படுவது எது? நாளைய எரிபொருள் என அழைக்கப்படுவது எது? ஹைட்ரஜன். மின்சார வகை தீயை அணைக்க பயன்படுவது எது? மின்சார வகை தீயை அணைக்க பயன்படுவது எது? 18வது. ஆப்ஷன் பி கார்பன் டெட்ராக்ளோரைடு. கார்பன் டெட்ராக்ளோரைடு. ஆர்கான் தனிமத்தின் குறியீடு என்ன? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆர்கான் தனிமத்தின் குறியீடு AR. அதிக மின்கடத்தும் திறன் கொண்ட உலோகம் எது? அதிக மின்கடத்தும் திறன் கொண்ட உலோகம் எது? ஆப்ஷன் சி வெள்ளி. 22 கேரட் தங்கம் எத்தனை சதவீதம் தங்கத்தை கொண்டிருக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன். 22 கேரட் தங்கம் எத்தனை சதவீதம் தங்கத்தை கொண்டிருக்கும்? பார்த்த உடனே நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். ஆப்ஷன் பி 91.6%. மாறாவிகித விதியை கூறியவர் யார்? மாறாவிகித விதியை கூறியவர் யார்? 22. மாறாவிகித விதியை கூறியவர் யார்? ப்ரௌஸ்ட். ப்ரௌஸ்ட். அணுவில் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? அணுவில் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? அணுவில் உட்கருவை கண்டறிந்தவர் யார்? ரூதர்போர்ட். ஒரே நிறையும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் எவ்வாறு அடைக்கப்படும்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரே நிறை என்னும் வேறுபட்ட அணு எண்களையும் கொண்ட வெவ்வேறு தனிமத்தின் அணுக்கள் எவ்வாறு அடைக்கப்படும்? 24வது, ஐசோபார்கள். கண் மருத்துவத்தில் பயன்படும் ஐசோடோப் எது? கண் மருத்துவத்தில் பயன்படும் ஐசோடோப் எது? ஆப்ஷன் டி பாஸ்பரஸ். 32. வாழ்வில் உள்ள நீர்ம கலவைக்கு உதாரணம் எது?
வாயுவில் உள்ள நீர்ம கலைக்கு உதாரணம் எது? 26வது ஆப்ஷன் பி மேகம். வெப்பத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது? வெப்பத்தை கடத்தும் ஒரே அலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப்பத்தை கடத்தும் ஒரே அலோகம் வைரம். டிரான்சிஸ்டரில் குறை கடத்தியாக பயன்படுவது எது? டிரான்சிஸ்டரில் குறை கடத்தியாக பயன்படுவது எது? டிரான்சிஸ்டரில் குறை கடத்தி அதாவது குறை கடத்தியாக டிரான்சிஸ்டரில் பயன்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிலிகான். கரிம வேதியியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? கரிம வேதியியல் என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? பெர்சிலியஸ். ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? ஒரு நானோமீட்டர் என்பது என்ன? 10^-9 மீட்டர். அதற்கடுத்தது இயற்பியல் வினாக்கள் பாருங்கள். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. கரெக்டாக எத்தனை கொஸ்டின் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டே வாங்க. மின்னாற்றலின் அலகு என்ன? மின்னாற்றலின் அலகு என்ன? ஆப்ஷன் பி கிலோவாட் மணி. மின் உருகு இயை எதனால் ஆனது? மின் உருகு இயை எதனால் ஆனது? 32வது ஆப்ஷன் பி 37% காரியம், 63% ஈயம். 37% காரியம், 63% ஈயம். லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின்னியக்க விசை என்ன? லெக்லாஞ்சி மின்கலத்தின் மின்னியக்க விசை என்ன? 1.5 வோல்ட். 1.5 வோல்ட். 34வது பாருங்கள். மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யார்? மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் பாரடே. பூமி மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது என கூறியவர் பூமி மிகப்பெரிய காந்தமாக செயல்படுகிறது என கூறியவர் யார்? வில்லியம் கில்பர்ட். கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார்? ஹென்றி பெக்கோரால். ஹென்றி பெக்கோரால். காந்த ஒத்திசைவு பிம்பமாக்கலில் வலிமையான காந்தப்புலம் உருவாக்க பயன்படுவது எது? எம்ஆர்ஐ. காந்த ஒத்திசைவு பிம்பமாக்கலில் வலிமையான காந்தப்புலம் உருவாக்க பயன்படுவது எது? திரவ ஹீலியம். நியூட்டனின் 2வது விதி எதை அடிப்படையாக கொண்டது? நியூட்டனின் 2வது விதி எதை அடிப்படையாக கொண்டது? உந்தம். முடுக்கத்தின் அலகு என்ன? முடுக்கத்தின் அலகு என்ன? முடுக்கத்தின் அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எது? மின்மோட்டார். அழுத்தத்தின் அலகு என்ன? அழுத்தத்தின் அலகு என்ன? ஆப்ஷன் டி. அதாவது அழுத்தத்தின் அலகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆ மற்றும் இ எது வேணால் சொல்லலாம். பாஸ்கல் சொல்லலாம் அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். 42வது வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுவது எது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படுவது எது? ஆப்ஷன் பி அனிராய்டு பாராமணி. அனிராய்டு பாராமணி. கண்ணாடி ஒளியை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? எண்டோஸ்கோபி. கண்ணாடி ஒளியை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? 43வது ஆப்ஷன் டி முழு அக எதிரொலிப்பு. வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் என்ன? வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் 3×10^8 மீட்டர் டிவைடட் பை செகண்ட். வாகனங்களில் பின்புறம் வரும் வாகனங்களை பார்க்க உதவுவது எது? வாகனங்களில் பின்புறம் வரும் வாகனங்களை பார்க்க உதவுவது எது? ஆப்ஷன் சி குவியாடி. முகடுகள் அகடுகள் தோன்றும் அலை எது? முகடுகள் அகடுகள் தோன்றும் அலை எது? குறுக்கலை. சோனார் கருவியில் கடலின் ஆழம் கப்பலின் தொலைவு காண பயன்படுவது எது? சோனார் கருவியில் கடலின் ஆழம் கப்பலின் தொலைவு காண பயன்படுவது எது? 47வது மீயொலி. 45° அச்சத்தில் எடுக்கப்பட்ட புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு. 45° அச்சத்தில் எடுக்கப்பட்ட புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? 48வது ஆப்ஷன் பி 9.8 மீட்டர் டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். அதற்கடுத்தது மண் அகழ்வு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? அதாவது ஜேசிபி. மண் அகழ்வு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? 49வது ஆப்ஷன் ஏ பாஸ்கல் விதி. நீரின் அடர்த்தி என்ன? நீரின் அடர்த்தி என்ன? 1000 kg/m³. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, ஜென்ரல் சயின்ஸ் பகுதியிலிருந்து ஃபிசிக்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸை நம்ம டெஸ்ட்டு அதாவது மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இதில் நீங்கள் டோட்டலாக 50 கொஷின்ஸுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களால் வந்து போட முடிஞ்சது அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குறைந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தாலும் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுடைய திறன் என்ன அப்படின்றது தெரிய வரும். நமக்கு ஜென்ரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 15 கொஷின் இல்லை அதுக்கு மேலே 16 இல்லை ஒரு 14 அந்த ரேஞ்சில் வரதால் நம்ம அது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி அது. ஸோ எல்லோரும் மறக்காதீங்க, சயின்ஸு அதாவது பொது அறிவு பகுதினாவே சயின்ஸு பாலிட்டி ஹிஸ்ட்ரி அதற்கடுத்தது ஜியாகிரஃபி இது அடிச்சிங்கனாவே நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி சாத்தியப்படுறோம். அதே மாதிரி தமிழில் ஒரு 90+ போட்டிங் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை காத்துக்கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். படிங்க, படிச்சுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.